ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது சிக்கன் குழம்பு. இதை எப்படி சிம்பிள் அண்ட் ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போது நம்ம சிக்கன் குழம்புக்கு முதல்ல ஒரு குக்கரை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஒரு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த மசாலாவை நல்லா வதக்கியாச்சு. இதில் நான் என்னோடய காரத்திற்கேற்ப நான் வந்து பச்சை மிளகாய் ஒன்று கீறி வச்சுருக்கிறேன். அதை இப்போது ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வதக்கிட்டு அடுத்ததாக நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போது இதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு 3 எடுத்து நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது நல்லா வதக்குங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிடுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். இதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் திக்காகவும் இருக்கும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம இப்போது மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துக்கிறேன். இதையெல்லாம் சேர்த்து நல்லா கிளறிடுங்க. இப்போது அந்த மசாலா போட்டு நல்லா வதக்கியாச்சு. அது கூட 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா இதை வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறிட்டு நம்ம சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். இப்போ கொத்தமல்லிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம சிக்கனை ஆட் பண்ணிடலாம். இப்போது சிக்கனில் எல்லா மசாலாவும் நல்லா படுற மாதிரி கிளறிக்கோங்க. சிக்கன் நல்ல மசாலாவோட சேர்ந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே சிக்கன் குழம்பு வைக்கும் போது ஏதாவது ஒரு காய் சேர்த்துக்குவேன். ஸோ நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அதனால் உருளைக்கிழங்கு நான் ஒரு 4 சேர்த்துருக்குறேன். இப்போ அதை எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டு நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். இப்போது அந்த உருளைக்கிழங்கு சிக்கனில் எல்லாத்துலேயும் அந்த மசாலா நல்லா பரவிடுச்சு. இப்போ அதில் ஒரு 1/2 எலுமிச்சைப்பழம் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கிளறிடுங்க. கிளறினதுக்கப்புறமா நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நான் இன்றைக்கி ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறியாச்சு. இப்போ உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க, உப்பு கம்மியாக தான் இருக்கும். இப்போ நான் எனக்கு உப்பு கம்மியாக இருக்கிறதுனால 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை கரெக்டாக இருக்குன்னா விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலக்கிடுங்க. நல்லா கிளறிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி எடுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம். இருந்தாலும் நம்மளுக்கு இன்னும் சுவைக்காக நம்ம தேங்காய் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்குறோம். அதை வந்து 1 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அடுப்பை நல்லா ஆன் பண்ணிவிட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு நல்லா சூடு பண்ணுங்கள். நல்ல கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி சர்விங் பவுலில் உங்களுக்கு போட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. இது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்டை என் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் மறந்துடாதீங்க. நன்றி.